நானும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பி ஜனநாதன் சாரோட படம் இது. இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தோம், எனக்கு மெமரிஸ் தான் திருப்பி திருப்பி வருது. அவர் கூட ஒர்க் பண்ண மெமரிஸ், அவர் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார் என்கிட்ட, சார் இது வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் ஒர்க் ஆகும், இது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் ஏதாவது கேட்டனா சொல்லுவார், சார் நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இந்த ட்ரெய்லரை நான் இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் ஒர்க் ஆகுது, உண்மையிலே ஒர்க் ஆகுது. இதை ஒரு 50 தடவை பார்த்துருப்போம் நாங்கள். இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் அந்த ஃபீல் வந்து எப்போவோ பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ நான் இதை தேட்டரில் பார்க்குற ஃபீல் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கையில கிடைக்குது, இன்னும் தேட்டரில் பார்க்கையில எப்படி இருக்கும்னு தெரியல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேட்டர் ஃபீல் வருது, அந்த மூடு ரொம்ப நல்லா இருக்கு. ஜனா சார் அது வந்து அது ஒரு அனுபவம், இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு. அவரோட எல்லா படங்களுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன். அவர் கூட நான் வேலை செஞ்சேன்னு நினைக்கையில் அதுவே ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தருது எனக்கு. அதுவும் தயாரிப்பாளராக வேலை செஞ்சுருக்கேன் நான் இந்த படத்தில், அது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தருது எனக்கு. ஜனா சார் வந்து அந்த நடுவில் இந்த லாக்டவுனு இந்த ஓடிடி ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கையில அடிக்கடி சொல்லுவார், சார் ஏதாவது ஒன்று பண்ணி படத்தை எங்கேயாவது போய் ஓடிடி அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, இது எளிய மக்களுக்கான படம், இது மக்களை போய் சென்றடையணும், இது வந்துட்டு தியேட்டருக்கு தான் வரணும், அப்போனா தான் வந்துட்டு அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிகிட்டே இருந்தார். அவரோட ஆசைன்னு நினைக்கிறேன் இந்த படம் தியேட்டருக்கு வருது. தியேட்டர்ஸ்க்கு வந்து எப்படின்னா அது அது லாபம், நாங்கள் எதுவும் பெருசாக டிசைட் பண்ணலை, பெருசு பெரிய முயற்சியை எடுக்கல, பெரிய முயற்சியை தாண்டி லாபம் லாபம் எங்கே போய் சேரணும்னு ஆசைப்படுதோ அங்கே போய் சேருது, அவ்வளோதான், அது தியேட்டருக்கு வருது. அவரோட ஆசை இருக்குது, ஜனாசருடைய ஆசை இருக்குது. இது பெரிய ஸ்ட்ரகிள், இந்த படம் வந்து லாக்டவுனு இந்த டைமே ஸ்ட்ரகிள் தான், எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரகிள், அதுவும் படம் எடுக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் இந்த இந்த டைம். ஸோ வந்து இது எல்லாத்தையும் கடந்து எல்லாமே இருந்து ஆல் கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து சோகம் சிரிப்பு சந்தோஷம் எல்லாத்தையும் கடந்து இப்போ வந்து இந்த படம் வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வருது. நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.